நாங்கள் வேலண்டைன் டே எதிர்ப்பாளர்கள். காதலர் தினத்தை நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள். வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா அப்போசிங் தான். நானே கல்யாணம் காதல் கல்யாணங்கள் நிறைய பண்ணி வச்சுருக்கோங்க. பொது தளத்தில் விளம்பரப்படுத்தி அதை கொண்டாட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியிருக்கிறோம். காதலுங்கிறது எல்லா மனிதனுக்கும் மட்டும் இல்லாமல் மிருகங்களுக்கும் எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது வேணும். இந்த காதலர் டேக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹக் டே, கிஸ் டே, இது காதல் திருமணத்தில் மட்டும்தான் தோல்வி என்பது அல்ல. கலப்பு திருமணத்துக்கு நாங்க என்ன எதுக்கு? நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அன்னைக்கு மட்டுமே நீங்க ஏன் செலிப்ரேட் பண்றீங்க? காதல் எப்படி இருக்கணும்? ராமனும் சீதை மாதிரி இருக்கணும். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணங்களே தான் பெரும்பான்மையான திருமணங்கள் விவாகரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள்லாம் வந்துங்க, ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்த பெண் குழந்தையை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மடியில் நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. லவ்னா அது கடைசி வரைக்கும் வயசானதுக்கு அப்புறம் கூட அந்த ஹார்ட்ல அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது வேலண்டைன் டே அல்ல, காதல் சின்னம் என்பது தாஜ்மஹால். பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே காதலர் தினமாக உலகம் முழுவதும் இந்நாளை கொண்டாடும் நேரத்தில் இந்தியாவில் இதற்கான ஆதரவு குரலும் எதிர்ப்பு குரலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்த வண்ணமே இருக்கிறது. காதலர் தினத்திற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பவரா இல்லை அந்த தினத்தை எதிர்ப்பவரா என்ற கேள்வியை இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவரிடமும், தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணனிடமும், அம்மா மக்கள் சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் சுனல் பிரதீபிடமும் முன்வைத்திருக்கிறோம். அதற்கு அவர்கள் அளித்த பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிற அந்த பண்டிகையை அல்லது அந்த கொண்டாட்டத்தை அந்த நினைவு நாளை கடைபிடிப்பதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் அதை லவர்ஸ் டே, அதை வந்து காதலர் தினம் அப்படி சொல்லி இங்கே வந்து இப்போது பல்வேறு விதமான பண்பாட்டு சிதைவு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நம்ம ஊரில் வந்துட்டு இது ரொம்ப வேறு மாதிரி, அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் நல்லது தான். அதற்காக காதலுக்கு நான் போஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக காதல் அன்புங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். கம்பேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் அ பேஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த காதல் என்பது ஒரு மனித சமூகத்தில் தவிர்க்க முடியாத உயிரினங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு. இது எல்லா சமூகத்திலும் எல்லா குடும்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த காதலர் தினத்தை நாங்கள் இது சமூகம் எதிர்க்கின்ற காரணத்தாலும், சமூகத்திலே மதவாதிகள் சாதிய உணர்வாளர்கள் இதை எதிர்க்கின்ற காரணத்தால் இதை நாங்கள் ஒரு பொது தளத்திலே விளம்பரப்படுத்தி அதை கொண்டாட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியிருக்கிறோம். அந்த அன்னைக்கு மட்டுமே நீங்கள் ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க? உங்கள் காதலர்கள், உங்கள் மனைவி ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், அன்னைக்கு மட்டும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற விட, வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னா மொத்தமாக எல்லா நாளுமே உங்கள் நீங்கள் வந்துட்டு லவ் வெளிப்படுத்தலாமே. எதுக்கு அந்த ஒரு நாள் ஸ்பெஷலாக இருக்கணும்? அது தேவையில்லையே. அவங்க வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம், ஒரு பாகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்றுமே 24/7 நீங்கள் அவங்களுக்கு அன்பு கொடுத்து எப்போவுமே அவங்களுக்கு அந்த அன்பு செலுத்தின அம்மா அப்பா அந்த மாதிரி ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே இந்த கல்ச்சரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் பர்சனலி. நாங்கள் காதலர் தின சிறப்பு திரைப்படங்களை எதிர்ப்பது அல்லது வர்த்தக நோக்கத்தில் காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சி நடத்துவது இதையெல்லாம் நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் அந்த காதலர் தினம் அப்படிங்கிற போர்வியில் தனியார் தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சின்னு உண்மையிலேயே உண்மை காதலாக நல்லா வாழ்ந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து என்னங்க கடைசி வரைக்கும் ஒரே கணவனோட ஒரு அப்படி அவங்கள கொண்டு வந்து காதலர் தின நிகழ்ச்சி நடத்திங்கன்னா பரவாயில்ல, புரியுதுங்களா? இது நடத்துறது பூரமே உங்களுக்கு தெரியும், கள்ளக்காதலை போய் கள்ள நல்ல காதல்னு சொல்கிறது இது சரியில்லைங்களே. இப்போது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கல்ச்சுரல் டிசாஸ்டர் தான் நான் நினைக்கிற ஃபீல் பண்ணுறேன். இது நம்ம கலாச்சாரை விட்டுட்டு நம்ம எவ்வளோ மாடர்னைஸ் ஆனாலும், நம்ம எவ்வளோ நம்மளோட வேர்ல்டு வந்துட்டு எவ்வளோ இம்ப்ரூவைஸ் ஆனால் கூட, நம்ம இருக்கிற கல்ச்சர் நம்ம வந்த வழி வந்துட்டு நம்ம வி ஷுட் நாட் ஃபர்கெட் அபவுட் வேர் வி ஹவ் கம் ஃப்ரம். நம்மளோட ரூட்ஸ் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ் கல்ச்சரெல்லாம் அடாப்ட் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா, ஆஃபன் பீப்புள் டென் டு ஃபர்கெட் த ரூட்ஸ் வேர் தே ஹவ் கம் ஃப்ரம். தே டென் டு பிஹேவ் லைக் தேர் கம்ப்ளீட்லி ஃப்ரம் வெஸ்டர்ன் கண்ட்ரி. அது வந்துட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையில் மட்டும் இல்லாமல் அது நம்ம கலாச்சாரத்தில் போகிற போக்கில் கம்ப்ளீட்டாக அழிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். இது சமுதாய சீர்கேடு என்பது சாதிய கட்டுமானம் உடைந்துவிடும், மத கலப்புகள் ஏற்பட்டுவிடும்,
என்று அஞ்சுபவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த காதலர் தினத்தால் எந்த நிலையிலும் காதலர்களால் எப்போதும் சமுதாய சீர்கேடு நடந்தது என்பது நிரூபிக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏதோ இந்து சமயம் என்பது அல்லது நம்முடைய பாரம்பரியம் என்பது கலாச்சாரம் என்பது காதலுக்கு விரோதமானது என்பது போலவும், இவர்கள் தான் காதலை கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிற மாதிரியும், அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு நீங்கள் தனியார் பண்பலை வானொலி நிலையங்கள் எஃப்எம் அந்த ரேடியோவில் எல்லாம் காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காதலர் தினத்தில் அவர்கள் வீடுகளில் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே, சமூகம் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே, ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்த ரெண்டு பேரும் தங்களை ஒருவர் ஒருவர் விரும்பி காதலிக்கின்ற போது அவர்கள் அதை வெளிப்படுத்துகின்ற தன்மையிலே அது வீடுகளில் அனுமதிக்காத காரணத்தால் பொது இடங்களிலே அவர்கள் கூடி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். ஆணும் பெண்ணும் இணைந்து நின்று கொண்டு பேசி கொண்டு இருப்பதோ பக்கத்தில் அமர்ந்து பேசி கொண்டு இருப்பது கூட இந்த சமூகத்தில் சமூக சீர்கேடு என்று சொல்கின்றார்கள். இது சமூகம் காதலை ஏற்றுக்கொள்ளாததால் தான், அங்கீகரிக்காததால் தான் அவர்கள் தெருவிலும் பொது இடத்திலும் கூடி பேச வேண்டிய நிலை இருக்கின்றது. சமூகம் அங்கீகரிக்குமானால் அவர்கள் பொது இடத்துல கூட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் காதலர் டே மட்டும் அல்லங்க, கிஸ் டேன்னு பண்ணாங்க, புரியுதுங்களா? கிஸ் டே, இந்த காதலர் டேக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹக் டே, கிஸ் டே, இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் அறிவுறுப்பா இல்லையா? நான் அர்ஜுன் சம்பத் வந்து காதலர் தினத்தை வந்து எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே கேரளத்தில் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த காதலர் தினத்தை வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டு ஒரு தினம். கலப்பு திருமணத்துக்கு நாங்கள் என்ன எதிர்ப்பு? கிடையவே கிடையாது. நாங்களே பலரும் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறவங்க தான். பெரியார் அவர்கள், இது என்ன மனித சமூகத்திலே ஒருவர் ஒருவர் ரெண்டு பேரும் மனிதர்கள், ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வது கலப்பு என்பது எப்படி ஆகும்? வேண்டுமானால் ஒரு கழுதைக்கோ ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு பன்றிக்கோ ஒரு நாய்க்கோ திருமணம் என்று சொன்னால் அது வேண்டுமானால் கலப்பாக இருக்குமே தவிர மனிதர்களுக்குள் நடக்கின்ற திருமணம் கலப்பு என்று சொல்லக்கூடாது. இது சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம். மெயினாக இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் வந்துட்டு ரொம்ப இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது ரொம்ப பிரசத்தியாக கொண்டாடப்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மோடுக்கு கொண்டு போகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி யூத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செக்டர், யூத் செக்டர் அப்படிங்கிறது. யூத்ஸ் வந்துட்டு இதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், இன்ஃபேக்ட் எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களுக்கு படிக்கிற வயசு 21 வயசு 25 வயசு வரைக்கும் அவங்க படிக்கிற வயசு, ஈவன் இன்ஃபேக்ட் லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்கலாம், பட் அந்த ப்ரைம் டைமில் அவங்க எந்த விஷயத்துலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம சொசைட்டியில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்றைக்கி, சொசைட்டிக்காக அவங்க டைம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, சொசைட்டியில் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் குறையும். எங்கள் கலாச்சாரத்து மேலையும் எங்களுடைய பண்பாட்டை பாதுகாப்பதிலும் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் வேலண்டைன் டேவை எதிர்க்கிறோம். வேலண்டைன் டேவை காதலர் தினம்னு சொல்கிறதே எதிர்க்கிறோம் நாங்கள். அதனால் இந்த காதலை ரொம்ப ஏற்றி போற்றி கொண்டாடக்கூடிய, தினம் தினம் காதலர் தினமாக கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் ஒரு வியாபார உள்நோக்கத்தோடவும் ஒரு மதம் பரப்புகின்ற உள்நோக்கத்தோடவும் ஒரு கலாச்சார பண்பாட்டு சீரழிவு உள்நோக்கத்தோடவும் இது வந்து வருகிறது. காதலுங்கிறது எல்லா மனிதனுக்கும் மட்டும் இல்லாமல் மிருகங்களுக்கும் எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது வேணும். அன்புங்கிறது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அன்புனால தான் நம்ம எல்லாமே இன்றைக்கி இருக்கோம். ஸோ அன்பு கண்டிப்பாக வேணும், எல்லாருமே காதலிக்கணும். ஆனால் வந்துட்டு எப்படிப்பட்ட அன்புங்கிறத ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண முடியாது. அன்புங்கிறது அன்பு, அவ்வளோதான். இட்ஸ் அ ஃபீலிங், யூ கே நாட் டெல் இட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. காதல் என்பது ஒரு இயற்கையான உணர்வு. ஒரு வயது வந்த ஒரு பெண்ணும் நானும் அதை வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இரண்டு பேருமே வெறும் பார்த்த பார்வையிலே உணர்ச்சிகளால் ஒன்றுபடாமல் உணர்ந்து ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு இரண்டு பேரும் எப்படிப்பட்ட தன்மையிலே தன்னுடைய துணையை விரும்புகின்றார்கள் என்பது தெளிவாக முடிவெடுத்து கொண்டு அந்த முடிவுக்கேற்ற தனக்கு ஏற்ற துணையா என்பதை பல்வேறு வகைகளில் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார்கள். வாழ்க்கையில் இப்படி வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஒரு ஒவ்வொருவரும் ஒரு கற்பனையில் இருந்து கொண்டிருப்பார்கள், கனவு கண்டிருப்பார்கள். அப்போ அந்த கனவுகளுக்கு ஏற்றவர்களா என்பதை ஆராய்ந்து புரிந்து தெரிந்து கொண்டு அவர்கள் துணைகளை தேடுவார்களானால் அவர்கள் வாழ்க்கை பெரும்பாலும் வெற்றி பெறும். காதல் எப்படி இருக்கணும்? ராமனும் சீதை மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? காதல் எப்படி இருக்கணும்? நம்ம நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒரு நம்முடைய பண்பாடு. அதை சிதைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது.
ரைட். காதல்ங்கிறது எல்லா வயசுலேயும் எந்த நேரத்துலையும் வரலாம். இதை பற்றி கொஞ்சம் லிபரல் திங்கிங் உள்ளவங்க அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த லிபரல் திங்கிங் இந்த சமூக அமைப்பை, குடும்ப அமைப்பை சீர்குலைச்சிருது. மூன்று விஷயங்கள் இந்தியாவில் மிக தவறாக ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா அப்படி சொன்ன உடனே தாஜ்மஹாலை காட்டுவாங்க. தாஜ்மஹாலுக்கு என்ன பேர்? சிம்பிள், காதல் சின்னம். ஆனால் நீங்கள் அந்த தாஜ்மஹாலை கட்டியவங்க யாருங்க? ஷாஜகான். அந்த ஷாஜகான் யார் நினைவாக கட்டினார்? அவருடைய காதல் மனைவி மும்தாஜ். அவருக்கு எத்தனாவது மனைவி? நாலாவது மனைவி. இதில் எங்கே காதல் இருக்கு? இது என்ன காதல் சிம்பல்? ஸோ காதல் சின்னம் என்பது மிக தவறு. இந்த காதலர் தினம் அப்படிங்கிறது வேலண்டைன் டே அல்ல. காதல் சின்னம் என்பது தாஜ்மஹால் அல்ல. பெரும்பான்மையான திருமணங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கின்றது. ஒன்று இரண்டு தோல்வியில் முடிகின்ற திருமணங்களை அதையே சுட்டிக்காட்டி அதையே ஒரு உதாரணமாக சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்களே நடத்தி வைத்திருக்கக்கூடிய திருமணங்களில் 95% திருமணங்கள் அந்த தம்பதியர்கள் வெற்றிகரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது காதல் திருமணத்தில் மட்டும்தான் தோல்வி என்பது அல்ல. பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைக்கின்ற அரேஞ்சு மேரேஜ் என்று சொல்லக்கூடிய பொருத்தம் பார்த்து எல்லா வகையிலும் பார்த்து சம்மதங்களை தெரிவித்து நடத்தக்கூடிய திருமணங்களிலும் நிறைய தோல்விகள் ஏற்படுகின்றது. இன்றைக்கு நீதிமன்றங்களிலே விவாகரத்து வழக்குகள் பெரும்பாலும் பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணங்களிலே தான் பெரும்பான்மையான திருமணங்கள் விவாகரத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. எப்போவுமே பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு இது பண்ணாதீங்க அந்த வயசில் சொன்னால் அதுதான் ஜாஸ்தியாக ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கும். டு ப்ரொஹிபிட் டு ப்ரொவோக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ப்ரொஹிபிஷனோ ரெஸ்ட்ரிக்ஷனோ நம்ம சொல்லவும் கூடாது. அது என்னோடய வாயில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். காதல் அப்படிங்கிறது வந்துங்க இந்த வாலிப வயதில் பரஸ்பரம் வரக்கூடிய அந்த பருவ ஈர்ப்பு இல்லைங்களா, அதை வந்து காதல்னு நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுக்குன்னு திருமணத்துக்குன்னு ஒரு தகுந்த வயது இருக்குது, புரியுதுங்களா. அந்த வயது வந்ததுக்கப்புறம் உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நிற்கின்ற பொழுது நீங்கள் தாராளமாக காதல் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், யார் வேண்டாங்கிறாங்க. பெற்றோருடைய இன்றைக்கி எல்லாம் பெற்றோர்கள்லாம் வந்துங்க ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்து பெண் குழந்தையை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மடியில் நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. காதல் என்பது ஒரு இயற்கையான உணர்வு. ஒரு வயது வந்த ஒரு பெண்ணும் நானும் அதை வெளிப்படுத்துகின்றார்கள். அவர்கள் இரண்டு பேருமே வெறும் பார்த்த பார்வையிலே உணர்ச்சிகளால் ஒன்றுபடாமல் உணர்ந்து ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு இரண்டு பேரும் எப்படிப்பட்ட தன்மையிலே தன்னுடைய துணையை விரும்புகின்றார்கள் என்பது தெளிவாக முடிவெடுத்து கொண்டு அந்த முடிவுக்கேற்ற தனக்கு ஏற்ற துணையா என்பதை பல்வேறு வகைகளே ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார்கள். வாழ்க்கையில் இப்படி வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒரு கற்பனையில் இருந்து கொண்டிருப்பார்கள், கனவு கண்டிருப்பார்கள். அப்போ அந்த கனவுகளுக்கு ஏற்றவர்களா என்பதை ஆராய்ந்து புரிந்து தெரிந்து கொண்டு அவர்கள் துணைகளை தேடுவார்களானால் அவர்கள் வாழ்க்கை பெரும்பாலும் வெற்றி பெறும். நிச்சயமே அதற்கு எப்போ கிடையாது. நானே ஒரு காதல் திருமணம் பண்ண ஒரு பெண் தான். காதலுக்கு எதிர்ப்பு கிடையாது. இப்போ கூட நான் ஹஸ்பண்டை ரொம்ப டீப்பாக காதலிக்கிறேன், அவரும் காதலிக்கிறார். இனி 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இதே காதல் இருக்கும். ஒரு 6 மாதம் காதல் இருக்குது, 2 வருஷம் காதல் இருக்குது, அப்புறம் போயிடுது. அது ரொம்ப ஹெல்த்தி இல்லாத ஒரு காதல். லவ்னா அது கடைசி வரைக்கும் வயசானதுக்கப்புறம் கூட அந்த ஹார்ட்டில் அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கணும். வயசு ஒரு தடை கிடையாது காதலுக்கு, அன்புக்கு. ஸோ கண்டிப்பாக நான் காதலுக்கு எதிரி கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். உண்மையில் நம்முடைய தமிழ் சமூகம், இந்திய சமூகம் காதலை போற்றுவது. ஆதலினால் மாந்தர்களே காதல் செய்வீர், காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல், குயில் பாட்டிலே மகாகவி பாரதியின் வாக்கு. இந்த உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்த நாடு. இளைஞர்கள் வீரம், விவேகம், ஆண்மை இதையெல்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நம்ம இளைஞர் சக்தி ஒரு தேசிய சக்தியாக உருவாகணும். இந்த நாட்டில் இளைஞர் தினமாக நம்ம எதை கொண்டாடுறோம்னா, விவேகானந்தர் பிறந்தனால தான் இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். ஒரு பெரிய விளையாட்டு வீரனையோ அல்லது ஒரு மிகப்பெரிய வேற ஏதாவது விஞ்ஞானியினுடைய நாளை கொண்டாடலை. நம்ம நாட்டில் தொண்டும் துறவும் என் இரு கண்கள் என்று வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர், அவர் தான் இளைஞர்களின் அடையாளம். விவேகானந்தர் வழியை பின்பற்றுவோம், புரியுதுங்களா. வளமான தமிழகம், வலிமையான பாரதம், வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. பாரதியை விட காதலை ஏற்றியவன், போற்றியவன், பாடியவன் எவனும் இல்லை. இறைவனையே கண்ணம்மா என் காதலின்னு பாடினார். இறைவன் மேலே பெரியாழ்வார் வந்துங்க அந்த நம்முடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு குழந்தையாக பாடினார்.
ஒரு காதலியாக பாடினார், புரியுதுங்களா? அது மாதிரி எவ்வளவோ நம்முடைய காதல் என்பது இப்போ வந்து அது வந்து ஒரு வேறு விதமாக திசை திருப்பப்படுகிறது. குடும்ப அமைப்பு முறையை வலிமைப்படுத்துவதாக காதல் இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், தாயிர் சிறந்ததொரு கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, சக தர்மினிங்க, திஸ் தே ஆர் நாட் லைஃப் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து நம்முடைய வாழ்க்கையில் பங்குதாரர் இல்லை. நம்ம செய்யக்கூடிய திருமணம் திருமண ஒப்பந்தம் அல்ல, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதுங்க, இல்லைங்களா? நம்ம வாழ்நாளில் இந்த இந்து சமூகத்தில், இந்த தமிழ் சமூகத்தில் விவாகரத்து அப்படிங்கிறது நீ கோர்ட்டில் வேணால் அதிகரிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தர்மத்தில் அதுக்கு இடம் இல்லைங்க. அதனால் சக தர்மணி நம்மில் பாதி, நாம் எந்த தர்மம் செஞ்சாலும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் எவ்வளவு ஒரு இதாக இருக்கணும். ஆகவே இளைஞர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவர்கள் எதிர்காலம் அதில் வந்து அவங்க வந்து தீவிரமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதெல்லாம் டைவர்ஷன், அந்தந்த ஏஜில் வரும், அதிலிருந்து மாறி வரணும். ரொம்ப நன்றி சார், இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து. வணக்கம், வணக்கம்.